பல நேரங்களில் நம்மளுக்கு நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமலே குழம்பி போயிருப்போம். சரி, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகளை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ சொல்லும்போது அந்த விஷயங்களை அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு நடந்த இதை விட அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வுகளை பகிர்ந்துட்டு அவங்களும் இதே ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு சொல்லி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருப்போம், ஆனா இந்த ஒரு கதையை கேட்டதுக்கு அப்புறம் இன்னமும் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா இந்த வீடியோல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நீங்க பார்க்க போறீங்க. வெல்கம் டு எபிசோட் 109 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் பாய். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதில் ஒரு நபராக இருந்தால் தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நிகழ்வு சென்னையிலிருந்து ஃபாத்திமா அப்படின்ற சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அதாவது பரமக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல நடந்ததா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஃபாத்திமாவுடைய ஃபேமிலி சென்னையில தான் வசிச்சு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலி இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அந்த வில்லேஜுக்கு வந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா அங்க எதுக்கு போனாங்க அப்படின்னா ஃபாத்திமாவுடைய மாமாக்கு வந்து கல்யாணம் வந்து நிச்சயிக்கப்பட்டுச்சு. சரி, கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்பமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து போயிருக்காங்க. இவங்களுடைய வில்லேஜை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா வழக்கமா இருக்கிற மாதிரி எல்லா வில்லேஜ் மாதிரியும் இவங்களுடைய வில்லேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீனரி நிறைஞ்சு இருக்குமா, அதே மாதிரி வந்து மக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் வந்து பேசுவாங்களாம். ஸோ அந்த வில்லேஜோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நைட்டு ஒரு 7 அளவுலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தூங்கிடுவாங்களாம். கிட்டத்தட்ட அந்த வில்லேஜே ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆயிருமா. ஸோ இவங்களுடைய வீடு அதாவது கல்யாண வீடு அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க நைட்டெல்லாம் முழிச்சு வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ கல்யாண வீடு அப்படின்றதுனால அவங்களுடைய வீடே பெரிய வீடு தான், ஆனால் பெரிய வீட்டில் வந்து எல்லா சொந்தக்காரங்களும் ஒரே வீட்டில் தங்கின ஒரு காரணத்தினால தங்குறவங்களுக்கு வந்து இடம் சரி பத்தாம வந்து போயிருது. இடத்துக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலுமே எல்லாருமே தங்குறது அதாவது அந்த வீட்டில் தங்குறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியே இல்லாம போயிருது. அதுக்கப்புறம் இவங்களுடைய 3 மாமாக்கள் இருக்காங்க இல்லையா, 3 மாமாக்களுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்களுடைய வீட்டில் தங்குறதுக்கு வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா மேல மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி போடுறாங்க. அந்த குடிசைக்குள்ள இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களுமே வந்து ஓகே நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் மட்டுமே மொட்டை மாடியில அந்த குடிசை வீட்டில் தங்குறதுக்கு போயிடுறாங்க. ஸோ ஃபாத்திமாவுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 10 முன்னாடியே வந்து அவங்களுடைய ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஊரில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க. இனிஷியலாக அவங்களுக்கு எந்த விதமான அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை. உண்மையை சொல்ல போகணுன்னா ஃபாத்திமாவுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷமான நிகழ்வு நடக்கலை. வேற யாருக்கிட்ட நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமாவுடைய அந்த 3 மாமாக்கள் மொட்டை மாடியில் தங்கியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த அமானுஷமான நிகழ்வுகளெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதுவும் குறிப்பா கல்யாணத்துக்கு ஒரு 5 முன்னாடி தான் அந்த ஒரு அமானுஷமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ வழக்கம் போல அன்னைக்கு நைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப லேட்டாக டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அரௌண்ட் 11 அளவில் மேலே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டாய்க்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த கொட்டாயில் வந்து 3 பேரும் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அளவில் அந்த கொட்டாயை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி ஒரு கால் தட சத்தம் எல்லாமே அவங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கு. என்னடா இது வித்தியாசமாக கால் தடமெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாலுமே அந்த 3 பேரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை கீழே வந்து பசங்களாம் இருக்காங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நைட்டில் தூங்காமல் அவங்க இங்கே எங்கே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தினால தான் அந்த கால் தட சத்தம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசை தேத்திக்கிறாங்க. அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. 1 அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அவங்க தூங்கி 1.5 நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அது வந்து ரொம்ப சில்லான ஒரு கிளைமேட் அதாவது ஒரு டிசம்பர் மந்த்னு வச்சுப்போமே
டிசம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல கிளைமேட்டு, அந்த மாதிரி இருக்கிற கிளைமேட்டில் அந்த கொட்டாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர உஷ்ணத்தை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது இவ்வளோ வெக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க. காத்தடிக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. வெளியே அப்படியே காற்றே இல்லாமல் அப்படியே ஸ்டில்லாக மரம்லாம் நின்றுக்கிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமிடிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூமிடிட்டியை வந்து அவங்க பார்க்குறாங்க. சரி, வேறு வழியே இல்லை, கீழேயும் போய் படுத்து தூங்க முடியாது, இடம் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் வந்து இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் அவங்க அந்த கொட்டாய்க்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1.5 மணி அளவில் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்து போயிடுறாங்க. இவங்க மூணு பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கால் தட சத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி என்னுடைய பெண் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடுறாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ஸுமே இவங்களுக்கு கேட்குது. இந்த கொட்டாய்க்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது, ஏதோ ஒரு பெண்மணியுடைய வாய்ஸ் கேட்குது, அதையும் குறிப்பாக என்னுடைய பெண் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு கொட்டாய்க்குலேருந்து வெளியே வந்து எட்டி பார்த்துருக்காங்க மொட்டை மாடியிலேருந்து. ஆனால் ரோட்டில் யாருமே கிடையாது. என்னது இது, இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி திரும்பியும் வந்து இவங்க இவங்களுடைய கொட்டாய்க்குள்ளே போய் படுத்து தூங்கும்போது திரும்பியும் அதே ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கு. அந்த சவுண்டு வந்து எப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தூரத்திலிருந்து அவங்க கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு கம்மியாக இருக்கும். அப்படியே இவங்க பக்கத்தில் வர 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 வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு அதிகமாகும். அப்படியே இவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் ஓடுனா அப்படியே சவுண்டு கம்மியாகும்ல. இதே மாதிரி ஒரு ஃப்ரீக்குவென்சியில் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் அவங்களுடைய மனசில் லைட்டாக பதட்டம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. திரும்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேரும் வெளியே வந்து பார்த்துருக்காங்க. வெளியே இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முச்சந்தி ரோட்டில் வந்து இருக்குமா, ஆப்போசிட்டில் ஒரு மிகப்பெரிய ரோடு, ஒரு லென்த்தியான ஒரு ரோடு. அந்த ரோட்டில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே இருக்குமா. ஸோ இவங்களும் அந்த ரோட்டில் வேறு யாராவது பெண்மணி இருக்காங்களா, யாராவது ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுடைய கண்களுக்கு யாருமே தென்படவே இல்லை. ஆனால் அந்த வாய்ஸ் மட்டும் இவங்களை தாண்டி தாண்டி அப்படியே ஓடுற மாதிரி கிளியராக இவங்களுடைய காதுகளுக்கு கேட்டிருக்கு. அப்படியே கிட்டத்தட்ட 3-3.5 மணி வரைக்கும் இந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரோடே பயங்கர சைலண்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஒரு நாள் வந்து நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருப்போம், அதனால் நம்மளுடைய மனசில் ஏதாவது ஒரு எண்ணங்கள் எல்லாம் தோணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் வந்து அவங்க ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அடுத்த நாள் நைட்டும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. என்னடா இது, நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இன்றைக்கி நாளும் விட்டுருவோம், நாளைக்கு இதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அடுத்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதே ஒரு பெண்மணியுடைய வாய்ஸ், என்னுடைய பெண் குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடுற வாய்ஸ் வந்து இவங்களுக்கு கேட்டிருக்கு. தொடர்ந்து 3 நாட்கள் இதே ஒரு வாய்ஸை கேட்ட உடனே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷ சக்தியோடைய வேலையாக தான் இருக்கணும். இதை பற்றி நம்மளுக்கு ஏதோ விதமான ஒரு நாலேஜுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஊருக்கு புதுசாக தான் வந்திருக்கோம். நேட்டிவாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் வருவோம். ஸோ நம்மளுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்காது. ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட இதை பற்றி சொல்லலாம், நம்ம கீழே இருக்கிற ஃபேமிலி கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்க தூங்கி எழுந்து கீழே போனதுக்கப்புறம் மொத்தம் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஒன்றா உட்கார வச்சு இவங்களுக்கு நடந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமாவும் இருந்திருக்காங்க. அப்ப ஃபாத்திமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசு இருக்கும். ஸோ 10-11 வயசுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பருவம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ அந்த வயசில் இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்க கேட்க அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான், அடிக்கடி எங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ஸஸ் எல்லாம் கேட்கும், ஆனால் அது எதுவுமே நம்மளை பாதிக்காது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஃபாத்திமாவுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமான ஒரு பயத்தை கொடுக்குது. ஏன்னா லிட்ரலி ஒரு 11 வயசு அப்படின்னா அப்போ கூட ஒரு குழந்தை ஸ்டேஜில் தானே இருக்காங்க. இது மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃபாத்திமாவுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னுமேல் நீ இந்த வீட்டில் தங்காத, பக்கத்து தெருவில் நம்மளுடைய பெரியம்மா இருக்காங்க, பெரியம்மாவுடைய வீட்டில் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமாவை அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ ஃபாத்திமாவும் அவங்களுடைய பெரியம்மாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய பெரியம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்தையும் சைலண்டாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்த அவங்களுடைய பெரியம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுமே சொல்லலைங்க, இது வந்து கேஷுவலான ஒரு விஷயம் தான், கேஷுவலாக எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பெரியம்மா சொல்கிற, இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் எல்லாமே கேட்குது அப்படின்னு சொல்லி நான் பயந்து போயிருக்கேன், நீ வந்து இது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க வந்து வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரீங்க, இல்லைனா சம்டைம்ஸ் 2 வருஷத்துக்கு 1 வாட்டி தான் வரீங்க, ஆனால் நான் இந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஊரில் இதே மாதிரி ஒரு வாய்ஸ் எனக்குமே பல நாட்கள் வந்து கேட்டிருக்கு, ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஒரு வாய்ஸ் வந்து என்னை பாதித்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு
ஃபாத்திமா பயங்கரமாக ஷாக்காக இருக்கிறாங்க. என்ன அந்த வாய்ஸ் உங்களுக்கும் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த வாய்ஸ் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வாய்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஆனால் யாருமே இதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் இது வரைக்குமே இந்த ஒரு அமானுஷ வாய்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஃபாத்திமா வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி இந்த வாய்ஸை தவிர வேற ஏதாவது ஒரு அமானுஷமான நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ தான் அவங்க ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஃபாத்திமாவுடைய பெரியம்மா ஒரு 15 வயசு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த டைமில் நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இதே ஊரில் தான் பிறந்திருக்காங்க, இதே ஊரில் தான் இன்னொரு நபரை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அதே ஊரில் தான் வசித்து வராங்க. ஸோ இவங்களுக்கு அந்த 15 வயசாக இருக்கும் போதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சைடில் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்த உடனே ஆற்றுல போயிட்டு குளிப்பாங்க, அதாவது அதுக்கு பேர் ஊரணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆற்றுல போயிட்டு குளிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அவங்களுடைய ஊர்லேயும் ரொம்ப ஃபேமஸ். இவங்களுடைய ஊரை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல, நைட்டு 7 மணி ஆகிடுச்சுன்னா எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக காலையில் ஒரு 4-4.5 மணிக்கு ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஜகஜோதி ஆகிடுமா, எல்லா மக்களுமே எழுந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அப்படின்ற ஒரு காரணத்தினால காலையில் எழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா குளியில் போட்டு இந்த தொழுகையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, தொழுகை பண்ணிட்டு தான் இவங்களுடைய நாளுடைய வேலையை வந்து ஆரம்பிப்பாங்களாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய பெரியம்மாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முந்தின நாள் நைட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு கரெக்டாக காலையில் ஒரு 5:30 மணிக்கு நம்ம வந்து ஊரணிக்கு போவோம், ஊரணியில் போயிட்டு குளிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி ஓகே காலையில் 5:30 மணிக்கு தானே, நான் வந்து காலையிலேருந்து ரெடி ஆயிடுறேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30 மணி அளவில் இவங்க பெரியம்மாவுடைய வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இவங்களும் எழுந்து பார்த்துருக்காங்க, 5:30 மணிக்கு தான் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னால் 4:30 மணிக்கு யாரா வீட்டு கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லி இவங்க கதவை திறந்துருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டு தான் நின்று இருக்காங்க. என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லை நம்ம இப்பயே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஒரு 5 நிமிஷம் கூட நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ரெடி ஆகிட்டு அவங்க கூட நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. போகும்போது ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே அந்த ரிவர், அதாவது அந்த நதியோரம் வந்து போகும்போது இவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பேசாமலே ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருந்திருக்காங்க. என்னடி நீ பேசாமலே சைலண்டாக வந்திருக்கிறே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல இவங்க கூட நடந்து வந்த இவங்களுடைய ஃப்ரெண்டு இல்லவே இல்லை. பதறி போன இவங்களுடைய பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துலையே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து வயர் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ கூப்பிட்டுமே எதிர் சைட்லேருந்து ஆன்சரே வரல, அவங்களுடைய ஃப்ரெண்டு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. டைமு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும். அந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய லேக்குக்கு பக்கத்தில் இவங்க மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக பெருமூச்சு விட்டுட்டு திரும்பியும் படுத்து தூங்கலாம்னு சொல்லி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இவங்களுடைய வீட்டு கதவு வந்து தட்டுற சவுண்ட் இவங்களுக்கு கேட்டிருக்கு. என்னது இது 5:30 மணிக்கு திரும்பவும் வீட்டு கதவு தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா வெளியே 5:30 மணிக்கு இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளோ கோபம், பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, 4:30 மணிக்கே வந்துட்டேன், 4:30 மணிக்கு என்னை எழுப்பி கூட்டிட்டும் போனேன், அந்த லேக் பக்கத்தில் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு எங்கிடி போயிட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மானாவாரியாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதாண்டி நான் உன் வீட்டுக்கே வரேன், நான் கரெக்டாக 5:30 மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக நான் 5:30 மணிக்கு வந்திருக்கேன், 4:30 மணிக்கு நான் வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்க பெரியம்மாவுக்கும் ஒரு பயங்கரமான ஷாக். ஒருவேளை 4:30 மணிக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு இங்கே வரலை அப்படின்னா 4:30 மணிக்கு ஃப்ரெண்டுடைய உருவத்தில் வந்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுடைய மனசில் ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க போய் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா வந்து, இந்த ஒரு நிகழ்வு உனக்கு மட்டும் நடக்கலை, ஆனால் இந்த ஊரில் இருக்கிற முக்காவாசி நபர்களுக்கு இதே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது காலையில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் கரெக்டாக அந்த லேக்கு பக்கத்தில் போன உடனே அந்த ஒரு நபர் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுலேயுமே வந்து யாருக்குமே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து தான் இந்த ஒரு அமானுஷ நிகழ்வை பார்த்து இவங்க பயப்படுறதும் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஃபாத்திமா கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அவங்க பெரியம்மா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இவ்வளோ
இவ்வளவு அமானுஷமான நிகழ்வுகளை நீ வந்து சந்திச்சிருக்க, இந்த ஊர்ல இருக்கிற நிறைய மக்களுமே இந்த ஒரு நிகழ்வை சந்திச்சிருக்காங்க. அப்படி சந்திச்சாலுமே அந்த ஒரு அமானுஷம் யாருடையது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியவே இல்லையே. ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்கு இல்ல அமானுஷ சக்தி இருக்கு அப்படின்னா அதோடைய பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கணும் இல்லையா? இந்த அமானுஷ சக்தியுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்களுடைய பெரியம்மா கிட்ட ஆன்சரே கிடையாது. அதுக்கப்புறம் கூட இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமா அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு, அதாவது பரமக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன வில்லேஜுக்கு வருட வருடம் போயிட்டு தான் வந்திருக்காங்க. வருட வருடம் இவங்க போகும்போதெல்லாம் இதே மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அந்த நிகழ்வுகளும் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே எந்த ஒரு நபர்களுக்கும் அந்த அமானுஷம் எந்த ஒரு தீங்கும் பண்ணதில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை, யாரையும் பயம் பொறுத்த ட்ரை பண்ணவும் பண்ணலை. ஆனால் ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் மட்டும் என்னுடைய பெண் குழந்தையை காணோம் சொல்லி அழுதுகிட்டே ஓடுற மாதிரி வாய்ஸ் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு பெண் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உண்டான விடை இது வரைக்கும் அந்த ஊரில் மட்டும் இல்லை, ஃபாத்திமா கிட்டேயும் சரி நம்ம கிட்டேயும் சரி இல்லவே இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக போடுற ஸ்டோரிஸை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக போடுற அமானுஷ ஸ்டோரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் செய்யும் இல்லைனா ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் செய்யும் பயம் பொருத்தும். ஆனால் இந்த ஒரு ஸ்டோரியில் நல்ல விஷயமும் செய்யலை கெட்ட விஷயமும் செய்யலை, ஏன் அந்த அமானுஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே எந்த விதமான ஒரு நாலேஜுமே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அதை பற்றின தகவல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கண்ணோட்டத்தின்படி அந்த ஒரு அமானுஷம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த ஒரு நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.